சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவில் தொடரும் பலி எண்ணிக்கை இஸ்ரேலிய ராணுவம் தீவிர தாக்குதல் தொடர்ச்சியான தோல்வியை சந்திக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மருத்துவ சிகிச்சைக்காக எகிப்துக்கு செல்ல காசா சிறுவர்களுக்கு அனுமதி காசாவில் இருந்து குழந்தை நோயாளிகளை வெளியேற்றுவதை டபிள்யூஎச்ஓ தலைவர் வரவேற்பு இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவின் வடக்கு மத்திய மற்றும் தெற்கில் பொதுமக்கள் நிரம்பியுள்ள பகுதிகளின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் நேற்று நடத்திய கடும் தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருப்பதோடு தெற்கு காசா நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய தரைப்படைகள் திட்டமிடப்பட்ட வகையில் வீடுகளை தகர்த்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன காசாவில் படை நடவடிக்கையின் தீவிரத்தை குறைக்கவுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு சில நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட போதும் அங்கு உக்கிர தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதோடு பல பலஸ்தீன போராளிகளுடனான மோதல்கள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன காசாவில் போர் வடித்து நேற்று இருநூற்றி அறுபத்தி ஐந்து நாளாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் வடக்கு காசாவின் ஜவாலியா அகதிகள் முகாமில் ஆறு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்திருப்பதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்போது பலஸ்தீனியர்கள் குழு ஒன்றின் மீது இஸ்ரேல் கொண்டு வீசியதாக அது குறிப்பிட்டுள்ளது பஜித் லஹியா பகுதியில் வதி குடும்பத்திற்கு சொந்தமான வீடு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்கு தலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் காசா நகரில் சம்பரா பகுதியில் நான்கு வீடுகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட வான் தாக்குதல்களை அடுத்து அங்கிருந்து இரு சடலங்களை மீட்பாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அங்கு இடிபாடுகளில் சிக்கி மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது தெற்கு காசாவில் ஹான் நகரில் உள்ள அன் கன்சா பாடசாலை மீது இடம்பெற்ற தாக்குதல்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலரும் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த பாடசாலையில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்துள்ளனர் இருப்பினும் இது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது இந்நிலையில் காசா சிவில் பாதுகாப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் எரிபொருள் தீர்ந்து வருவதாகவும் மீட்பு பணிகள் எந்த நேரத்திலும் நிறுத்தப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளது சிவில் பாதுகாப்பு நிறுவனம் நேற்று டெலிகிராமில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் காசா நகரின் சப்ரா சுற்றுப்புறத்தில் தாக்கப்பட்ட நான்கு வீடுகள் மற்றும் சுஜையா பகுதியில் உள்ள இரண்டு தனித்தனி வீடுகளில் இருந்து உடல்களை மீட்டது மற்றும் உயிர் அவர்களை காப்பாற்றும் பல பணிகளை மீட்பு குழுவினர் மேற்கொண்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை எரிபொருள் தீர்ந்து வரும் நிலையில் அமது பணியாளர்களால் பாரிய எண்ணிக்கையிலான இலக்குகளை கையாள முடியாதுள்ளது ஆக்கிரமிப்பு தொடர்வதால் வடக்கு காசா பகுதியில் சுகாதார கட்டமைப்பு கவலைக்கிடமான நிலையில் உள்ளது என்பதே உண்மை அன்று மேலும் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையால் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட காசாவில் கிட்டத்தட்ட அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு நிலவும் கடுமையான வெப்ப நிலைமை மேலும் மோசமடைந்து வருகின்றது காசாவில் மின்சார வசதி துண்டிக்கப்பட்டிருப்பதோடு சொற்பமான அளவே சுத்தமான நீர் உள்ளது வெப்பம் அதிகரித்துள்ள சூழலில் குடும்பங்கள் கூடாரங்கள் ஐநா பாடசாலைகளில் உள்ள மக்கள் நிரம்பி வழியும் தற்காலிக முகாம்கள் அல்லது அதிக நெரிசலுடன் தனியார் வீடுகளில் வசிக்கின்றனர் இவர்கள் வழிச்சீராக்கி வசதிகள் குளியல் வசதிகள் அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய்கள் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதார வசதி இன்றியே உள்ளனர் ஹான்யூனிஸ் நகரில் உள்ள பாடசாலை வகுப்பறைகள் குடும்பங்கள் இடையே தற்காலிக முகாம்களாக பகிரப்பட்டுள்ளன இந்நிலையில் அதிகரி வெப்பம் நுளம்புகள் மற்றும் மற்ற பூச்சிகளை அதிகரித்து சுகாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அங்குள்ள முப்பத்தி எட்டு வயதான அமல் நசை கவலை வெளியிட்டுள்ளார் தனது மகன் உறங்குவதில்லை என்றும் குளிர்விப்பதற்கு இல்லாத நிலையில் அட்டை காகிதத்தால் விசிறி விடுவதாகவும் அந்த தாய் ரொய்டர் செய்தி நிறுவனத்திற்கு குறிப்பிட்டுள்ளார் இவர் போர் தொடங்கிய ஆரம்பத்திலேயே வடக்கு காசாவின் பெய்ஜித் ஹனூனில் இருந்து இடம்பெயர்ந்து வந்தவராவார் மேலும் எனது மகனின் உடல் முழுவதும் வெப்பத்தால் கொப்பளங்கள் நிரம்பி காணப்படுகின்றன முன்னர் என்றால் குளிப்பாட்டுவேன் ஆனால் அதற்கு நீர் வேண்டும் எனது கணவரின் சுகாதாரம் பற்றியும் கவலையாக உள்ளது தண்ணீரை சுமந்து வருவதால் அவரது உடல் எடை பாதியாக குறைந்துவிட்டது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த வாரத்தில் காசாவில் வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸுக்கு மேல் அதிகரித்திருப்பதோடு அண்மைய ஆண்டுகளில் கோடை காலத்தில் அங்கு உயிராபத்து கொண்ட வெப்ப அலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவுக்கான பெரும்பான்மையான மின்சாரம் இஸ்ரேலில் இருந்து வழங்கப்படுவதோடு போர் ஆரம்பித்த விரைவில் அது துண்டிக்கப்பட்டது காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை எட்டுவதற்கான சர்வதேச முயற்சிகள் தோல்வி கண்டு வரும் நிலையில் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களது எண்ணிக்கை தற்போது முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூறை தாண்டியுள்ளது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி காலங்களில் மாத்திரம் நாற்பத்தி ஏழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி ஏழு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்தும் காசாவின் பல நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தெரிவினில் இருபத்தி ஆயிரம் சிறுவர்கள் காணாமல் போயிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மாயமானவர்களில் பலர் வடிகுண்டால் தகர்த்தப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கி மேலும் பல சிறுவர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்று புதைத்ததாகவும் பலஸ்தீனிய தரப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன இந்நிலையில் காணாமல் போன சிறுவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களை பிரிந்து தவித்து வருவதால் அவர்களை காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மனித உரிமை ஆர்வலர் அலெக்சாண்ட்ரா சை வலியுறுத்தியுள்ள குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த மே மாதத்துக்கு பின்னர் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த சுமார் அறுபத்தி எட்டு சிறுவர்களும் அவர்களின் உறவினர்களும் காசா பகுதியிலிருந்து வெளியேறி மருத்துவ உதவிக்காக எகிப்துக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலஸ்தீனிய சிவில் விவகாரங்களுக்கு பொறுப்பான இஸ்ரேலிய ராணுவ அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது அமெரிக்கா எகிப்து மற்றும் சர்வதேச சமூகத்தின் அதிகாரிகளின் ஒருங்கிணைப்புடன் இந்த வெளியேற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கமைய குறிப்பிட்ட சிறுவர்களும் அவர்களது உறவினர்களும் வழியாக காசா பகுதியை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் ஏறக்குறைய ஒன்பது மாத கால இஸ்ரேல் ஹமாஸ் போர் காசாவின் சுகாதாரத்துறையை பேரழிவிற்கு உட்படுத்தியுள்ளதுடன் பெரும்பாலான மருத்துவமனைகளை மூடுவதற்கு கட்டாயப்படுத்தியுள்ளது இந்நிலையில் நூற்று கணக்கான அவசர சிகிச்சைகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வெளிநாடுகளில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் இதன்படி காசாவில் உள்ள இருபத்தி ஐந்தாயிரம் நோய் வெளிநாடுகளில் சிகிச்சை தேவைப்படுவதுடன் இதில் சுமார் தொள்ளாயிரத்தி எண்பது புற்றுநோய் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் காசாவிற்கும் எகிப்துக்கும் இடையே உள்ளே அல்லது வெளியே செல்ல ஒரே ஒரு வழியாக உள்ளது கடந்த மாத ஆரம்பத்தில் காசாவில் இஸ்ரேலிய படைகள் தங்கள் நடவடிக்கையின் போது இந்த பாதை மூடப்பட்டது அத்துடன் காசா பகுதி பலஸ்தீனிய கட்டுப்பாட்டிற்கு திரும்பும் வரை கடக்கும் பாதையை மறுத்துவிட்டது இதன் காசாவில் இருந்து குழந்தை நோயாளிகளை வெளியேற்றுவதை டபிள்யூ தலைவர் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கெபிரேயஸ் காசாவில் இருந்து புற்றுநோய் பாதிப்பள்ளான இருபத்தி ஒரு குழந்தைகளை மருத்துவ ரீதியாக வெளியேற்றியதை பாராட்டியுள்ளார் ஆனால் இன்னும் பத்தாயிரம் நோயாளிகள் இன்னும் அதே தேவையில் உள்ளனர் என்பதை எடுத்துரைத்துள்ளார் மே மாதம் ரஃபா கிராசிங்கை இஸ்ரேல் மூடிய பிறகு முதல் முறையாக நேற்றைய தினம் இருபத்தி ஓரு குழந்தைகளை வெளியேற்றுவது டபிள்யூ எச்ஓ மற்றும் மூன்று அமெரிக்க தொண்டு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பில் நடத்தப்பட்டது என தெரிவித்துள்ளார் ரஃபா மற்றும் கரேம் ஷாலோம் உட்பட சாத்தியமான அனைத்து அனைத்து வழிகளிலும் எகிப்து மேற்கு கரை கிழக்கு ஜெருசலே மற்றும் அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு தேவைப்படும் போது மருத்துவ வெளியேற்றத்தை எளிதாக்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்று டெட்ரோஸ் எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்